வெல்கம் டு பாட்டி பேத்தி கிச்சன். இப்போ வந்து நான் ரசப்பொடி பண்ணலான் இருக்கேன். ஏற்கனவே சாம்பார் பொடி பண்ணி காமிச்சேன். இப்போ ரசப்பொடி சில பேர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக இன்றைக்கி நான் ரசப்பொடி நான் எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி பண்ணி காமிக்கலான் இருக்கேன். இப்போ ரசப்பொடிக்கு வந்து இந்த இதெல்லாம் சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, என்னென்ன எடுத்து வச்சுருக்க? தனியா, மிளகாய் வத்தல், தனியா, துவரம் பருப்பு, ஓகே, மிளகு, ஜீரகம், ஓகே, இதான் எடுத்து வச்சுருக்கேன். சரி சரி. இப்போ வந்து நம்ம ஒரு எந்த கப்பால எடுக்கிறோமோ மிளகாய் வத்தல் அதே அளவு தான் தனியாவும் துவரம் பருப்பும். ஓகே, சோ எந்த கப் வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த கப் அவளுக்கு நிறைய வேணும்னா பெரிய பெரிய கப் எடுக்கலாம், இல்ல கொஞ்சமா பண்ணிக்கலாம். வாரம் ஒரு தடவை நாக்கா சின்ன கப்பா எடுத்துக்கலாம். ஓகே, சோ அது வந்து எதெல்லாம் ஒரே ஈக்குவல் அமௌண்ட்? துவரம் பருப்பு, துவரம் பருப்பு, மிளகாய் வத்தல், தனியா, மூணு ஈக்குவலா பண்ணோம். ஓகே, தூர் டால், அப்புறம் வந்து கொரியாண்டர் சீட், தனியா அண்ட் ரெட் சில்லி. சோ இது மூணும் ஈக்குவல் அமௌண்ட். ஈக்குவல் அமௌண்ட். ஓகே, அந்த மிளகும் ஜீரகமும் எந்த கப்பால எடுக்கிறோமோ அதுல ஹாஃப் ஹாஃப் போட்டுக்கணும் அது ரெண்டையும். ஓகே ஓகே, சோ இது வந்து 1 கப்னா இது ரெண்டுமே ஹாஃப் கப். ரெண்டு ஹாஃப் ஹாஃப் கப். ஓகே, பெப்பர் ஹாஃப் கப் அண்ட் ஜீரகம் ஹாஃப் கப். ஓகே, இதுதான் வந்து இது நீ வெயில காய வைக்க போறியா? இது வந்து நல்லா வெயில காய வைக்கணும். ஓகே, வெயில காய வச்சிட்டு இப்பதான் வெயில் கொளுத்துறதே. ஆமா, வெயில் வேஸ்ட் ஆகாம இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். வர்க்கலாம் வேண்டாம், இது 5 நிமிஷத்துல அப்படியே ட்ரை ஆயிடும் அப்படியே வெயில்ல. ஓகே ஓகே, எல்லாத்தையும் ஒண்ணா போட்டுட்டு எல்லாமே இதுல இருக்கிற மிளகு, ஜீரகம், தனியா, ரெட் சில்லிஸ், துவர், துவர் டால், தூரம் பருப்பு, எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு கொஞ்ச நேரம் வெயில்ல அடிக்கிற வெயிலுக்கு 10 நிமிஷம் இருந்தா கூட போறோம் அது. அப்புறம் அப்படியே மிக்சியில அரைக்க வேண்டியதுதான். சில பேர் கருவேப்பிலை எல்லாம் போடுறாள். கருவேப்பிலை எல்லாம் போடுற நமக்கு டெய்லி கிடைக்கிறது, அதனால அப்பப்ப போட்டுடலாம். ஃப்ரெஷ்ஷா அப்பப்ப யூஸ் பண்ணிக்கலாம். கிடைக்காதவங்க இதுல காய வச்சு போட்டுக்கலாம். அது வந்து ரொம்ப நாள் இருந்தா கொஞ்சம் கெட்டு போயற மாதிரி இருக்கும், அதுல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால. ஆமா, நல்லா நீங்க நல்லா வெயில காய வச்சிடணும், இல்ல நல்லா ரோஸ்ட் பண்ணி அது வந்து புளி கூட மாய்ஸ்டர் இருக்கக்கூடாது. ஓகே ஓகே ஓகே, அதனாலதான் கருவேப்பிலை போடல. இதெல்லாம் போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ரசம் வைக்கும் போது போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே, சரி. இது வந்து நம்ம வந்து ரசப்பொடிக்கு பண்ணிருக்கோம். சாம்பார் பொடியிலேயே கூட ரசம் வைப்பா இல்லையா? அது கூட நீ வைக்கிற அந்த ரசமும் ரொம்ப நல்லா இருக்கும். அது வைக்கலாம், பருப்பு ரசம் அதுல வைக்கலாம். இது இதுல வந்து ஜீரகமும் மிளகும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இதுல கொஞ்சம் வாசனை. இந்த கல்யாண ரசம் மாதிரி இருக்கும், கல்யாணத்துல செய்யற ரசம் மாதிரி இருக்கும். எவ்வளவு நாள்மா வைக்கணும், ஏதாவது கணக்கு இருக்கா? இப்ப வெயில் வந்து ரொம்ப கொளுத்துறதுனால ஒரு 10-15 நிமிஷம் இருந்தா போறோம். சில மழை காலத்துல எல்லாம் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் இதுவா சுமாரா இருக்கும், அப்பெல்லாம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி வைக்கணும். வெயிலே வரலன்னா லைட்டா ரோஸ்ட், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். வெயிலே வராத ஊர்லாம் இருக்கும், அதனால அவெல்லாம் வந்து நாளைக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, சோ அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா பண்ணிட்டு செய்யறது வாசனையா இருக்கும். ஒரே தரியா நிறைய பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து செஞ்சோம்னா வாசனை கம்மியா இருக்கும். ரொம்ப ஈஸி தான் அது, அதனால 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ணிடலாம். ஓகே ஓகே ஓகே, சோ இப்ப மிக்ஸில அரைச்சிடலாமா? எப்படி நைஸா இருக்கணுமா? ரொம்ப நைஸானா இருக்க கூடாது, கொஞ்சம் லைட்டான கொரகொரப்பு இருக்கணும், அப்பதான் ரசம் நல்லா தெளிஞ்சு வரும். ரொம்ப குழந்த இருந்தா குழம்பு மாதிரி இருந்தா நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் நர நர அரைக்கணும். நான் காமிக்கிறேன் அரைச்சிட்டு. ஓகே ஓகே, ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டு ஒரு ரவுண்ட் சுத்தின்னு வந்துடுறேன் அதுல. ஓகே ஓகே, கலருக்காக ஃபிளேவர் வாசனை எல்லாத்துக்கும் அரைச்சாச்சு. இப்ப அந்த ரசப்பொடியில நம்ம வந்து எப்படி வந்து ரசம் வச்சு காமிக்கலாம், எப்படின்னு காமிப்போம் புதுசா கத்துக்கிற வாழ்க்கலாம். ஓகே ஓகே, காமிக்கலாம். ஓகே, சோ இது வந்து ஈயசோம்பு இல்லமா? இந்த ஈயசோம்புல ரசம் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இல்லனாலும் சாதாரண விசில பாத்திரத்திலயே வச்சுக்கலாம். சரி சரி, இந்த ஈயசோம்பு யூஸ் பண்ணும்போது ஆனா ரொம்ப சிம்பிளா அடுப்புல வச்சுக்கணும். தண்ணிய இதுல ஊத்தி ரசத்தை கரைச்சு விட்டுதான் அடுப்புல வைக்கணும். அப்படியே வச்சிருக்கணும், வெறும் போயிடும், வெறும் வச்சா உருகி போயிடும். சரி சரி, வெறும் அடுப்புல வைக்காதீங்க, லோ பிளேம்ல தான் வச்சு நம்ம கொதிக்க விடும். ஆமா, தண்ணியோட அது ரசம் இதுக்கு புளி தண்ணியோட தான் வைக்கணும் அதுல அடுப்புல. ஓகே, வெறும் வெறும் ஏனத்தை தூக்கி அடுப்புல வச்சிடாதீங்க. சரி ஓகே, சோ இப்ப வந்து நீ புளி எடுத்துட்டு இருக்க. புளி எடுத்துட்டு இருக்கேன், ஒரு லெமன் சைஸ் புளி, உப்பு, ஒரு பச்சை மிளகாய் 2. பச்சை மிளகாய நம்ம கீறி தான் வச்சுக்கணும், நறுக்கி போடக்கூடாதுன்னு சொல்லுவாள் பாட்டி. ஓகே, கட்டி பெருங்காயம், ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். சரி, துளியோண்டு மஞ்சப்பொடி அதுல போட்டு அரைச்சிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு வச்சிருக்கேன். சரி சரி, சோ இப்ப வந்து நம்ம புளிய கரைச்சு விட்டு உப்பு இதெல்லாம் போட்டு தக்காளியும் போட்டு கொதிக்கணும். ரசம் எல்லாம் ரொம்ப கொதிக்க கூடாது, அந்த ஒரு இந்த பச்சை வாசனை கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த பொடியை போடணும். அதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் தான், ஒரு
உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போறோம் அந்த பொடியை போட்டா. சரி சரி, இந்த கட்டி பெருங்காயம் தான் ரொம்ப வாசனையா இருக்கும். ரசத்துக்கு கட்டி பெருங்காயம் தான் போடணும். ஓகே ஓகே, அது கொதிக்கும் போதே அந்த பெருங்காயத்தோட வாசனை மஞ்சப்பொடியும் அந்த பெருங்காயமும் சேர்ந்து வாசனை வரும் நல்லா. ஓகே, சோ நம்ம வந்து இதெல்லாம் கரைச்சு வச்சிடலாமா? புளிய கரைச்சு இதுல விட்டுடலாம். முன்னாடியே அந்த புளிய நல்லா வெந்நீர்ல ஊற வச்சு வச்சிடலாம். ஊற வச்சுட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி சரி, சோ இப்ப வந்து புளிய கரைச்சு விட்டுண்டாச்சு. சோ நீ இதெல்லாம் போட்டுடுறியா? எல்லாத்தையும் போட்டுடுவோம். சோ கீரின பச்சை மிளகாய், உப்பு, கட்டி பெருங்காயம், தக்காளி தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிருக்கு. ஒரு ஸ்பூன் ரசப்பொடி போடுறேன். இந்த ரசப்பொடியை போட்டுட்டு எவ்வளவு நேரமா கொதிக்கணும்? ஒரு 3 மினிட்ஸ் தான் பொடி போட்டதுக்கு அப்புறம். ஓகே, நம்ம புளி தண்ணியோட அந்த பச்சை வாசனை போன அப்புறம் ரசப்பொடி போடுறோம். ரசப்பொடி போட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கணும். ரொம்ப கொதிச்சாக்க நல்லா இருக்காது ரசம். ஓகே, அந்த தக்காளி தானமா யூஸ் பண்ணிருக்கோம். நாட்டு தக்காளி தான் நல்லா இருக்கும், ஜூசியா இருக்கும். ஆமா, அந்த இந்த தக்காளி பெங்களூர் தக்காளி போட்டோம்னா அதுல சதபத்தா இருக்கிறதுனால அந்த அவ்வளவு டேஸ்ட் வராது. ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து அந்த கிரேவிக்குலாம் தான் போடச்சு முடிச்சிருது. ஆமா, இப்ப கருப்பு தண்ணி விடணும். பருப்பு தண்ணி விட்டு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது இல்லையா? அப்புறம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷம் கொதிக்கணும். அப்புறம் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி போடணும். அப்புறம் தாளிச்சு போடணும். சரி 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 சரி. இது வந்து இந்த இது ரசத்தை பார்க்கும்போது அப்ப முன்னாடி குமிட்டியில பாண்டிங்க குமிட்டியில ரொம்ப டேஸ்டா இருக்கும். குமிட்டியில வந்து எல்லா தண்ணல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சூட்டுலயே அப்படியே இருக்கும். அதுல வழியே இருக்கும்போது அது அவ்வளவு வசனையா. அது மட்டும் ரொம்ப ஸ்லோ பிளேம்ல பண்றதுனால ஸ்லோ பிளேம் தான் பண்ணணும் ரசம், அப்பதான் நல்லா இருக்கும். ரொம்ப லோ பிளேம்ல வச்சு அழகா சூப்பரா பாட்டி பண்ணுவாங்க குமிட்டியில, அது ரொம்ப வாசனையா இருக்கும். ஆமா, நீ வந்து அந்த அள்ளி போட்ட ரசம் வந்து நிறைய ரசம் நீ பண்ணுவ. அது அள்ளி போட்ட ரசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பருப்பு இன்னைக்கான மறந்து போயிட்டோம், வேக வைக்கலன்னா ஒரு ஸ்பூன் பருப்பை வெறும் துவரம் களைஞ்சிட்டு அதுல ஒரே ஒரு ஸ்பூன் தான் அதுல கொதிக்கும் போது போட்டா போறோம். அந்த அந்த புளி தக்காளி எல்லாம் போடும் போது வெறும் அந்த பருப்பு அப்படியே பச்சையா பச்சையா அதுவும் நல்லா இருக்கும். பருப்பு தண்ணி நம்ம வைக்கலன்னா ஏற்கனவே நாங்க மைசூர் ரசம் அது கூட அது வந்து அப்ப ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சு பொடி பண்ணி தேங்காய் எல்லாம் போட்டு கிராம்பு எல்லாம் போட்டு மைசூர் ரசம் வச்சிருக்கோம். அதோட லிங்கையும் நாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். சோ லைட்டா அப்படியே ஒரு மாதிரி கொதி அடியில இருந்து எல்லாம் கிளம்பிட்டு வருது. கொஞ்சம் தண்ணி விடணும் அதுக்கு. ஓகே ஓகே, சோ இது வந்து ரசம் வந்து நம்ம வெக்க வெக்க பிராக்டிஸ் ஆகிதான் நம்மளுக்கு வந்து அந்த புளியோட அந்த புளிப்பு காரம் எல்லாம் எப்படி நமக்கு தெரிஞ்சுட்டு கரெக்டா வரும் இல்லையா? தேவையான அளவுக்கு இப்ப நான் ஒரு ஸ்பூன் போட்டு இவ்வளவு ரசம் வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் போட்டு நிறைய வைக்கணும்னா இந்த 2 ஸ்பூன் எல்லாத்தையுமே டபுள் பங்காக்கி வைக்க வேண்டியதுதான். ஓகே ஓகே, இதுல காரம் வந்து இந்த பச்சை மிளகாய் அந்த கார ரசப்பொடியிலேயே நிறைய காரம் எல்லாம் இருக்கு. மிளகு எல்லாம் இருக்கிறதுனால காரம் இருக்கு அதுல. ஓகே ஓகே, உங்களுக்கு அப்படி இன்னும் காரம் வேணும்னா நீங்க வந்து கடைசியா மிளகு பொடி போட்டுக்கலாம், இல்ல காஞ்ச மிளகாய் தாளிச்சு விட்டுக்கலாம். தாளிச்சு விட்டுக்கலாம், ஒரு மிளகாய் தாளிச்சுக்கலாம் வேணும். ஓகே, இல்ல பச்சை மிளகாய் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர், நம்ம வச்சு வச்சு பார்க்கும் போதுதான் கரெக்டா ஓரத்துல எல்லாம் அழகா நுரைச்சுட்டு அழகா வருது. சிம்ல வச்சாதான் நுரைச்சுன்னு வரும். கொதிச்சு கொதிக்க கூடாது ரசம். ஓகே, சிம்ல வச்சதுக்கு அப்புறம் கொதிக்க கூடாது. நுரையோட இறக்கி வச்சிடணும். நாட்டு சக்கரை வெள்ளச்சக்கரை கொஞ்சம் உண்டுதான் அது மேல போயிட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷம் அம்மாக்கு, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுல விஜயா சுந்தரம்ங்கிறவங்க வந்து ரசப்பொடியை போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இப்ப நான் ரசப்பொடி பண்ணி அதுல ரசம் வச்சு காமிச்சிருக்கேன். பண்ணி பாருங்க, சூப்பரா நல்லா தெளிவா வந்திருக்கு. ரொம்ப நன்னா இருக்கு. வண்டலும் நல்லா இருக்கும். தோசை இட்லிக்கெல்லாமும் நல்லா இருக்கும். மீன் இருந்ததுனா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து இது கஷ்டமே கிடையாது, வறுக்க கூட இல்ல. வெயில்ல வச்சுட்டு அப்படியே பவுடர் பண்ணி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அதனால ரொம்ப ஈஸி தான், ஈஸி ரெசிபி. வெயில் இல்லாத இடத்துல வந்து நீங்க அடுப்புலயே ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மிக்சில அரைச்சு. சோ இந்த ரெசிபி உங்களுக்கு வேற என்ன ரெசிபி வேணுமோ நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்க அதை அம்மா பண்ணி செஞ்சு பண்ணி காட்டுறோம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.